மாசம் கட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 500 மேற்பட்டவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை வந்து அங்க இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் தூண்டுதல் பெயரால் அவர்கள் கட்சியை சார்ந்த அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு சில பெண்களை திரட்டி அங்கே வெளியூரிலிருந்து அழைத்து வந்து அந்த பெண்களை திரட்டி அங்கே ஏதோ ஒரு பேரளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. அதாவது இதற்கு மேல பெரிய போராட்டம் நடத்தணும்னா நாங்கள் நடத்துவோம், ஆனால் நாங்கள் நடத்தினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். அதனால் இதை அங்கே இருக்கின்ற அமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். இது சிங்கூர் நந்திகிராம் போன்ற ஒரு சூழல் அங்கே வரக்கூடாது என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் அது போன்ற ஒரு பிரச்சனையை அங்கே உருவாக்கக்கூடாது. இது தேவையில்லாமல் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள். வளர்ச்சி வேண்டும், தொழில் வேண்டும், சிப்காட் வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விளைநிலங்களை அழித்து அங்கே நாங்கள் சிப்காட் கொண்டு வருவோம், விவசாய நிலங்களை அழித்து அங்கே நாங்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. அப்படிப்பட்ட வளர்ச்சி எங்களுக்கு தேவை கிடையாது. காரணம், தமிழ்நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் வேளாண் சார்ந்த பரப்பளவு, வேளாண் நிலம் பரப்பளவு 12 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 48 விழுக்காட்டிலிருந்து இன்று 36 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 42 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் கடந்த 45 ஆண்டு காலத்திலே வேளாண் பயன்பாட்டிலிருந்து மற்ற பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் நம் வருங்கால சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு சோறு கிடைக்காது, உணவு கிடைக்காது. இந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ள முடியாத அரசு. ஏனால் இந்த ஐநா சபை சொல்லுகின்ற கருத்து, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ், குளோபல் வார்மிங், இதெல்லாம் நடக்க போவது கிடையாது, நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் வரும் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு சென்ட் நிலமும் நாம் பாதுகாக்க வேண்டும். இது அரசு கடமை, நம் கடமை. இது இன்னைக்கு எல்லாத்தையும் நிலங்களெல்லாம் அழிச்சிட்டு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் நாளைக்கு சோறுக்கு எங்கே போவீங்க? அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, விவசாயத்தை அழித்து சுற்றுச்சூழலை அழித்து எந்த தொழிற்சாலைகளும் எங்களுக்கு வேண்டாம். அது உண்மையான முன்னேற்றம் கிடையாது. ஒரு பக்கம் தொழிற்சாலையை கொண்டு வாங்க, இன்னொரு பக்கம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்துங்க, ரெண்டுமே பக்கத்தில் இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி.